सनना ऐसो कियो को कठिन काज लाजपत। சுதந்திரத்தின் பயணம் நமது நாட்டின் பிறப்பு. இந்தியாவின் மகத்தான சுதந்திர போராட்டம் இந்த உலகம் பார்த்த தலைச்சிறந்த போராட்டங்களில் ஒன்று. அகில இந்திய ரேடியோ செய்திகள் இந்த மகத்தான சுதந்திர போராட்டத்தின் கண்ணோட்டத்தை நாள்தோறும் உங்களுக்கு வழங்கி வருகிறது. நவம்பர் மாதம் 17 தேதி மிக துணிச்சலான சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் புரட்சியாளரான லாலா லஜ்பத் ராய் அவர்களின் நினைவு நாள். பிரபலமாக பஞ்சாப் கேசரி அல்லது பஞ்சாபின் சிங்கம் என்று அழைக்கப்படும் இவர் லால், பல், பல் என்ற மும்மூர்த்திகளின் மிகவும் முக்கியமான நபராவார். இதில் பிபின், சந்திரபால் மற்றும் பால் கங்காதர் திலகும் அடங்குவர். இவர்கள் சுதந்திர போராட்டத்தின் போது அரசியலின் போக்கை மாற்றியோர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1865 ஆண்டு ஜனவரி மாதம் 28 தேதி பஞ்சாபில் உள்ள துடிக்வில் லாலா லஜ்பத் ராய் பிறந்தார். 1886 ஆண்டு ஹிசாருக்கு இடம்பெயர்ந்து சட்ட பயிற்சி செய்ய துவங்கினார். மேலும் பத்திரிகை தொழிலை மேற்கொண்டு தி ட்ரிபியூன் போன்ற பல செய்தித்தாள்களுக்கு கட்டுரைகள் வரைந்தார். 1914 ஆண்டு வழக்கறிஞர் தொழில் செய்வதை விடுத்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் கவனம் செலுத்தினார். நியூயார்க்கில் இந்தியா ஹோம் ரூலை லாலா லஜ்பத் ராய் நிறுவினார். மேலும் மாத இதழான யங் இந்தியாவையும் ஹிந்துஸ்தான் தகவல் சேவை சங்கத்தையும் தொடங்கினார். இந்திய தேசிய காங்கிரசுடன் இவருக்கு இருந்த ஈடுபாட்டின் காரணமாகவும் பஞ்சாப் அரசியல் கிளர்ச்சியில் பங்கேற்றமையாலும் 1907 ஆண்டு விசாரணையின்றி லாலா லஜ்பத் ராய் பர்மாவில் உள்ள மண்டேலாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். வைஸ்ராய் லார்ட் மின்டோ லக்பதி ராய் கைதை தொடர போதிய ஆதாரங்களை சேர்க்கவில்லை என்பதன் பொருட்டு ஒரே ஆண்டில் நாடு திரும்பினார். லாகூரில் தேசிய கல்லூரியை பிராட்லாக் ஹாலில் நிறுவிய சிறப்பு இவரை சாரும். இதில் பகத்சிங் மாணவராக சேர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1920 லாலா லஜ்பதி ராய் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றமையால் 1921 1923 வரை சிறைப்படுத்தப்பட்டார். அவர் விடுதலை பெற்ற பிறகு சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1928 ஆண்டு ஆங்கில அரசு அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை பற்றி விவரிக்க சைமன் ஆணையம் அமைத்தது. 1928 ஆண்டு அக்டோபர் மாதம் 30 தேதி இந்த ஆணையம் லாகூருக்கு சென்றபோது லாலா லஜ்பத் ராய் தலைமை தாங்கி அகிம்சை வழியில் ஒரு போராட்டத்தை நடத்தினார். சைமன் ஆணையத்தில் ஒரு இந்தியர் கூட இடம்பெறாதது இந்த போராட்டம் நடக்க காரணமாகும். காவல்துறையின் கண்காணிப்பாளர் ஜேம்ஸ் ஏ ஸ்காட் லத்தியை கொண்டு போராட்டக்காரர்களை தாக்க உத்தரவிட்டார். மேலும் தனிப்பட்ட முறையில் தாக்கப்பட்ட லாலா லஜ்பத் ராய் தலையில் பலத்த காயமடைந்தார். இந்த காயங்களிலிருந்து மீளாத அவர் 1928 ஆண்டு நவம்பர் மாதம் 17 தேதி மாரடைப்பால் இறந்தார். 1932 ஆண்டு நவம்பர் மாதம் 17 தேதி மூன்றாவது மற்றும் இறுதி வட்டமேசை மாநாடு தொடங்கியது. 1932 ஆண்டு டிசம்பர் மாதம் 24 தேதி இது நிறைவுற்றது. காந்திஜி அவர்களும் இந்திய தேசிய காங்கிரசும் இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை. மேலும் பல இந்திய தலைவர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை. முந்தைய இரண்டு மாநாடுகளைப் போலவே இதிலும் சிறிய சிறிய அளவில்தான் சாதிக்க இயன்றது. 1933 ஆண்டு இந்த மாநாட்டின் பரிந்துரைகள் வெள்ளை அறிக்கையாக வெளியிடப்பட்டன. அதன் பிறகு பாராளுமன்றத்தில் இதனை பற்றி விவாதித்தனர். இந்த பரிந்துரைகளை ஆய்வு செய்து புதிய சட்டத்தை உருவாக்க ஒரு கூட்டு தேர்வுக்குழு உருவாக்கப்பட்டது. இக்குழு 1935 ஆண்டு ஒரு வரைவை தயாரித்தது.
இது 1935 ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இந்திய அரசாங்க சட்டமாக அமல்படுத்தப்பட்டது.